புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கடுமையான மழைக்காலம் முடிந்து விட்டது மிக கடுமையான குளிர்காலத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் இப்போ இந்த இரண்டு காலங்கள்லேயும் நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன காலை எழுந்த உடனேயே ஏற்படுகின்ற கடுமையான தும்மல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆஸ்துமா நோயாளிகளுக்கு காலை முதல் இரவு வரை என்ன செய்தாலுமே நெஞ்சு முழுவதும் சளி நிறைந்து அடிக்கடி மூச்சு இழுப்பது போல் ஏற்படுகின்ற ஒரு வகையான சிரமங்கள் குழந்தைகள் அதிகமாக நிமோனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சலால் பாதிக்கப்படுவதும் குடும்பத்தில் வயதானவர்கள் குறிப்பாக எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் யார் இருந்தாலும் அவர்களும் சளி இருமல் காரணமாக அவதிப்படுவதும் குறிப்பாக குளிர்காலத்தில் ஏற்படுகின்ற நிமோனியா காய்ச்சலால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதும் ஒவ்வொரு வருடமும் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வாகவே உள்ளது குறிப்பாக இந்த வருடம் மிக அதீத மழை பெய்துள்ளதால் நிறைய வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் இந்த வருடம் நிமோனியா சம்பந்தப்பட்ட நுரையீரல் தொற்று சம்பந்தப்பட்ட கடுமையான பாதிப்பு நம் சமூகத்தில் பரவக்கூடும் அதனால் நாம் ஒவ்வொருவருமே நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட அதே நேரத்தில் இந்த குளிரிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்வதற்கான முறையான வழிமுறைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு பத்து விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த பத்து விஷயங்களை நம்ம செய்தோம்னா நமக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொற்றுக்கள் குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் ஏற்படாமல் இருப்பதை நாம் பார்க்க முடியும் என்ன அந்த பத்து விஷயங்கள் முதலாவது நம் உடம்பை எப்பொழுதுமே சூடாக கொள்வதற்கு முயற்சி செய்யணும் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது இந்த ஜன்னலை துறந்து விடுவது அதே போல் என்னதான் குளிர் இருந்தாலுமே குளிர் சாதனம் செய்யப்பட்ட அறைக்குள்ளே இருப்பதற்கும் ஏசி ஆஃப் செய்வதற்கும் இன்றைக்கு நிறைய குழந்தைகள் கூட விடாத ஒரு சூழல் நமக்கு இருக்கிறத பார்க்குறோம் இதை மாற்றுவதற்கான முயற்சியை செய்யணும் இரண்டாவது பகல் நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய கதவு சன்னல்களை துறந்து இயற்கை காற்று நம்முடைய அறைக்குள்ளேயும் வீடுக்குள்ளேயும் சூரிய ஒளி நம்முடைய வீடுக்குள்ளேயும் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ வீட்டுக்கு உள்ளேயே அடைந்து இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஈரப்பதம் சார்ந்த தொற்றுக்கள் குறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும் மூன்றாவது வழக்கமாக குளிர்காலத்தில் நமக்கு பசி நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதனால உணவின் மேல் மிகப்பெரிய கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்று வேளையும் தவறாமல் வயிறு நிரம்ப உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் நான்காவது அடிக்கடி சூப்பு போன்ற காய்கறிகள் வேக வைத்து எடுக்கக்கூடிய நீர் அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் அசைவ உணவை வேக வைத்து எடுக்கக்கூடிய அந்த வெந்நீரை சூப்பாக செய்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வரலாம் ஐந்து ரொம்ப முக்கியமானது இந்த கீரை சார்ந்த உணவுகளையும் அதே போல் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் ஓரளவுக்கு கவனத்துடன் சமைப்பதற்கான முயற்சியை செய்யணும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் குளிர்காலம் மார்கழி மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை கொடியிலிருந்து முருங்கை செடி வரை அனைத்திலுமே பூச்சிகளும் புழுக்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதற்காக கீரையையும் காய்கறியையும் நாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது முறையாக சுத்தம் செய்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளையோ மற்றதையோ முழுமையாக நீக்கி அதை உணவாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆறாவது ரொம்ப முக்கியமானது இன்று குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே பசி அதிகமாக இருக்கின்ற ஒரு காரணத்தால் அதிகமான எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட வேண்டுங்கிற ஒரு ஆவல் ஏற்படுகின்ற ஒரு காரணத்தால் நிறைய எண்ணெய் பலகாரங்களை நம்ம சாப்பிடுவோம் இதை ஓரளவுக்கு தவிர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியை நம்ம மேற்கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னா அதிகமான எண்ணெய் பலகாரங்களை சாப்பிடும்போது அது கபத்தை அதிகரித்து அதுவே நமக்கு நுரையீரல் தொற்றை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு இதையும் கவனமாக செய்ய வேண்டும் ஏழாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலை நேரங்களில் நடைபயிற்சி செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு ஏழு மணி போல ஒரு ஆறு மணி போல கொஞ்சம் சூரிய வழி வந்த பிறகு நம்மை நாமே உடல் முழுவதும் நன்றாக போர்த்தி கொண்டு நடக்கக்கூடிய ஒரு முயற்சியை நாம் செய்தோமேயானால் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் தேவையற்ற தொற்றுக்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளையும் நாம் ஏற்படுத்தி விடலாம் எட்டு இன்றைக்கு நிறைய வகையான மூலிகை தேநீர் உண்டு நானே உங்களுக்கு நிறைய மூலிகை தேநீர்களை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கேன் குறிப்பாக இரண்டு வகையான மூலிகை தேநீர்கள் சீந்தில் கொடி சுக்கு கண்டங்கத்திரி திப்பலி இந்த நான்கு பொருட்களை ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை ஒரு மூலிகை தேநீராக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ளலாம் அல்லது சுக்கு மிளகு திப்பலி நிலவேம்பு சிறியானங்கை ஐந்து பொருட்கள் இந்த ஐந்து பொருட்களையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி இதை ஒரு மூலிகை தேநீராக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் ஒன்பதாவது இன்றைக்கு பெண்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலையில் குளித்த உடனேயே தலையை துவட்டக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம் மற்ற காலங்கள் எப்படியோ குளிர்காலத்தில் மிகுந்த கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் பத்து ரொம்ப முக்கியமானது ஒருவேளை சளியோ இருமலோ தொந்தரவோ ஏற்படும்போது உடனடியாக மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதில் தயங்கக்கூடாது ஏன்னா நிமோனியா காய்ச்சல்லாம் இரண்டு நாட்களில் நம்முடைய நுரையீரலை மிகப்பெரிய அளவில் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பத்து வழிமுறைகளை நாம் பின்பற்றினாலே குளிர்காலத்தில் மழைக்காலத்தில் ஏற்படுகின்ற எந்த விதமான தொற்றுக்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மால் வாழ்ந்திட முடியும் மீண்டும் நாளை மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்